Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரசமலாய் செய்யறது எப்படினு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell iconயும் click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற वीडियोस notificationல வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First நம்ம ஒரு கப்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நீங்க வினிகர் ஆட் பண்ணுங்க. வினிகர் இல்லைனா நம்ம லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து இப்போ பாலை வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க. அந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வர அப்போ வந்து நம்ம இந்த வினிகரையும் வாட்டரும் கலக்கி வச்சோம்ல, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அந்த பால் வந்து இதில் நல்லா அதில் மிக்ஸ் ஆக அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும். இந்த பாருங்கள் நல்லா திரிஞ்சு வருது. இன்னும் அதே மாதிரி அதே கொதியில் விட்டு அதை நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் அதை நம்ம அப்படியே விடலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு கிளாத் வச்சுக்கலாம். அந்த கிளாத்தில் வந்து நம்ம இந்த பால் திரிஞ்சு வந்துச்சிங்களா, அதை வந்து நம்ம அந்த பன்னீர் மட்டும் வடிகட்டி எடுக்கணும். இந்த பாருங்கள் மொத்தம் அதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம அதை பிழிஞ்சு நல்லா அதை வடிகட்டி அந்த துணியில் வந்து அந்த பன்னீர் மட்டும் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் நம்ம நார்மல் கோல்டு வாட்டர் வந்து நம்ம அதில் வந்து ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப சூடாகவும் இருக்கும், அதுக்காகவும் அண்ட் நல்லா பிசிகிறப்போ ஒரு சாஃப்ட்னஸும் சாப்பிட்றப்பவும் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கணும். அதனால் வந்து அந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா வந்து பிழிஞ்சிக்கலாம். அதனால் தண்ணி எதுவும் இல்லாமல் பிழிஞ்சிக்கோங்க. அதை பிழிஞ்சிட்ட பிறகு அதை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. நம்ம இப்போ பாசுந்தி செய்யலாம். அது ஹாஃப் அன் ஹவர் அங்கே இருக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு பாலில் வந்து கொதிக்க வச்சுக்கணும். அதில் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் ஊற்றி நம்ம இந்த மாதிரி டிசால்வ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிஞ்சு வர டைமில் வந்து நட்ஸ் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், நாங்கள் வந்து பாதாமும் கேஷ்யூவும் சேர்த்துருக்கோம். இப்போது அதை நம்ம பிரித்து இப்போது அதை நல்லா வந்து நம்ம பிசையணும். அது எவ்வளோ அளவுக்கு நம்ம பிசையிறோமோ அவ்வளோ அது சாஃப்டாகும், நல்லா ஸ்மூத்தியாக அழகாக இருக்கும். அதனால் அதை நல்லா வந்து நம்ம உதிரி உதிரியாக நல்லா வந்து அதை பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா உங்கள் உள்ளங்கையை வச்சு நல்லா இப்படி அமுத்தி நீங்கள் பிசைஞ்சு விடுங்க. இப்போது அந்த பாசுந்தியில் வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து எல்லோ கலர் ஆட் பண்ண போகிறோம். கலர் ரொம்ப ஜாஸ்தியாகவும் பண்ணிடாதீங்க, மீடியமாக பண்ணுங்கள், கம்மியாகவும் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லோ ஃபுட் கலர் வந்து அதில் கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணி சுகர் சிரப் செய்ய போகிறோம். அதை நல்லா வந்து டிசால்வ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது அந்த மாவு இருக்குல்ல, நம்ம இதை பிசைஞ்சு பிசைஞ்சு அதை நல்லா வந்து உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது எவ்வளோ அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஸ்மூத்தியாக இருக்கும். நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா ஒரு பிசை கொடுங்க. இப்போது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வந்து நம்ம அதை எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். ரொம்ப சின்னதாகவும் போட்டுடாதீங்க, ரொம்ப பெருசாகவும் போட்டுருக்காதீங்க, மீடியம் சைஸில் போடுங்க. ஏன்னா அது சுகர் சிரப்பில் நம்ம போடுறப்ப அது நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கின்னு ஜஸ்ட் அதை ஒரு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வைங்க. இதோ இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி எடுத்ததில் இப்போ அந்த சுகர் சிரப்பில் வந்து இந்த கொதிக்குதில் அந்த சுகர் சிரப்பில் நம்ம ஒன்று ஒன்றா அதை வந்து எடுத்து போடுறோம். ஒன்றுபடாமல் ஒன்று தனித்தனியாக அப்படியே போடுங்க. பக்கத்தில் பக்கத்தில் போட்டுறாதீங்க.
இந்த மாதிரி நல்லா போட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு ஒன்று திருப்பி திருப்பி விடுங்க அதை. இப்போ ஒரு சைடு இருந்துச்சுல, இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து அதை திருப்பி விடுங்க. நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக வச்சு அதை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா அது வந்து உப்பி வந்துருச்சு. இப்போது இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை தனித்தனியாக இதுலேருந்து எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பாசுந்தியில் வந்து இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 to 4 hours ரீஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும். இப்போ நாங்கள் வச்சு எடுத்தாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.